அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 19ஆம் தேதி பிளவா ஆண்டு மாசி 7ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. சூரிய உதயம் 6:33. திதி இன்று இரவு 10:47 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 5:43 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று மாலை 5:23 வரை திருதி, பின்பு சூலம். இன்று காலை 6:32 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சனி புதன், கும்பத்தில் குரு சூரியன். இந்த நாள் மிகவும் அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்வதும் வழிபடுவதும், நீங்கள் என்னென்ன பிரார்த்தனைகளெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அந்த பிரார்த்தனைகளை ஆஞ்சநேயரினுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். என்னென்ன கஷ்டம் இருக்கோ, என்னென்ன உங்களுக்கு நினைப்பு இருக்கோ, அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லை மாங்கல்யம் பிராப்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஆஞ்சநேயனுடைய காலில், அவருடைய பாதத்தில் உங்களுடைய கஷ்டங்களை இறக்கி வைத்து விடுங்கள். ஆஞ்சநேய சுவாமி உங்களுக்கு நல்லருள் புரிவார். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்களுக்கு இப்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல விதமான விஷயங்கள் இப்பொழுது நடக்க காத்திருக்கிறது. என்ன சார் எனக்கு இப்படியே சொல்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். பி பாசிட்டிவ். அதாவது உங்களுக்கு குறிப்பாக இந்த மேஷராசி, பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டாகும். வேலை வாய்ப்பில் மாறுதல் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். கற்பனை திறனும் ரசனைகளும் வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். சமயோஜிதமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. தோற்றப் பொலிவில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் தெளிவும் புலமையும் உங்களுக்கு இப்பொழுது வெளிப்படும். கீர்த்தி நிறைந்த நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கு இள நீலம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு உன்னதமான காலகட்டம். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். நெருக்கமானவர்களை பற்றிய சிந்தனைகள் மனதில் உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளின் மூலம் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். இன்றைக்கு உற்சாகமான ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கு உங்களுக்கு பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். குறிப்பாக
இந்த ரிஷபராசி அன்பர்கள் வர ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, சார் எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது, இந்த தூக்கம் வரத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா, பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பரிகாரம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய மன திருப்திக்கு செய்து கொள்வதே பரிகாரம். சிவபுராணத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, ஏகன் அநேகன் ஆனான், ஏகன் அநேகன், ஒரே ஒரு கடவுள், அவரை நம்ம சிவன் சொல்கிறோம், பார்வதின்னு சொல்கிறோம், பரமகல்யாணின்னு சொல்கிறோம், திருவேற்காடு கருமாரியம்மன் சொல்கிறோம், திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள்னு சொல்கிறோம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்னு சொல்கிறோம். நீ எதை பிடித்து கொள்கிறாயோ அதுவாக நீ ஆகிறாய். அதனால் எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளுக்கு ப்ரே பண்ணிட்டு, தென்மேற்கு மூளை, அந்த தென்மேற்கு மூளை தான் படுத்து உறங்குவதற்கான ஒரு மூளை, அதாவது கன்னி மூளைன்னு வாங்க. ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். சார் எனக்கு தூக்கம் வரல சார், எங்கே படுத்தா எனக்கு நிம்மதியான தூக்கம் உறக்கம் வரும் அப்படின்னா, தென்மேற்கில் படுத்து உறங்கினால் தூக்கம் சூப்பராக வரும். அது ரிஷபராசி என்பவர்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன், மற்ற ராசிக்காரர்களும் பின்பற்றி பாருங்கள், தூக்கம் வந்தால் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். தென்மேற்கு மூலையில் படுத்து உறங்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தனை திறன் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லது நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இசை சார்ந்த துறைகளில் புதிய நுணுக்கங்களை அறிவீர்கள். நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நாள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான தினம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு இளம் சிவப்பு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். தன வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மீதான நம்பிக்கை மேம்படும் சார். எதிர்பார்த்த சில உதவி கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த துறையினருக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஒரு இன்பமான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, வியாபார நிமித்தமான முயற்சிகள் கைகூடும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் விரயங்கள் உண்டாகும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். உதவி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான தினம். எழுத்து சார்ந்த தொழில் அப்படின்னா, சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அவங்கள்லாம் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும். அவர்கள்லாம் நியாயமாக நடந்து கொண்டால் இந்த லஞ்சம்லாம் நிறைய கொடுப்பாங்க அவங்க. அதெல்லாம் கொடுக்காம தவிர்த்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். கன்னியாராசி அன்பர்களே,
நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சார். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். விரயம் நிறைந்த நாள் இன்றைக்கு, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவு பிறக்கும். மூத்த உடன் பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபார பணிகளில் தன வரவு மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப மேன்மை உண்டாகும். நிதானம் வேண்டிய ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்கள், ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் வாழ்நாள் இதை செஞ்சாலே போதும். நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. அன்னதானம் செய்யுங்கள், மிகப்பெரிய சிறப்பு. வாரத்தில் ஒரு தடவையோ மாதத்தில் ஒரு தடவையோ, ஏதாவது முடிந்தவர்களுக்கு. நீங்கள் வாரத்தில் மாதத்தில் ஒரு தடவை அன்னதானம் பண்ணால் கடவுள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வார வாரம் அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை உயர்த்துவான். வாரத்தில் அன்னதானம் பண்ணுறவங்க மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை தினசரி அன்னதானம் பண்ணுற அளவுக்கு உங்களை உயர்த்துவான். தினசரி அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக இந்த பிரபஞ்சம் உங்களை உருவாக்கும் என்பது ஐதீகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இளைய உடன்பிறப்புகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அரசு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்ப சுற்றுலா தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். மதிப்பு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அதாவது பொதுவாக விருச்சிகராசி என்பர்களில் ஒரு 25% சிவில் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. இந்த சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு மனையோ ஒரு இடமோ நீங்கள் வீடு கட்டி தரும்போது கோஸாக இருக்கக்கூடாது. ஒன்று ஸ்கொயராக இருக்கணும், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கணும். கோஸாக இருந்ததுன்னா அந்த மனையில் வாழுபவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழவில்லை என்பது நான் கண்ட உண்மை. இதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். தொலைதூர பயணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும். உடைமைகளில் கவனம் வேண்டும். தடைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் செல்வந்தராக இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன்.
அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த திருமணம் அப்படின்ற பொழுது யாருக்கும் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பாதீங்க, நேராக போய் கொடுங்க. இல்லை சார், ஒரு 500 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டரில் இருக்காங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனால் பக்கத்தில் ஒரு 50-60 கிலோமீட்டரில் வச்சுக்கிட்டு, ஒரு 200 கிலோமீட்டரில் இருந்துக்கிட்டு நான் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டேன் வந்துருன்னு சொன்னால் அது மாதிரியான திருமணத்திற்கு செல்லாதீர்கள். ஏன்னா நம்மளுடைய மதிப்பை அவர்கள் யூஸ் செய்து கொள்கிறார்கள். இது ரொம்ப எல்லாருமே இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இப்போ நாங்கள் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோன்றான், வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புகிறான், வாட்ஸ்அப்பில் சில விஷயங்கள் சொல்லும்போது அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வும் காலதாமதமும் உண்டாகும். சிந்தனைகளின் போக்கில் குழப்பம் ஏற்படும். செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சமூகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உறவினரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும். ஒரு திருப்திகரமான நாள். கும்பராசி என்பர்கள், உங்களுடைய வயதில் யாராவது பெரியவங்களாக இருந்து வயசானவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நெருக்கம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான தினம். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 சார். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வாழ்க வளமுடன்.